ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அஃபிஷியல்டின்ற கமெண்ட் சப்ஜெக்டில் கவர்மெண்ட்டோட ஜாப் டேட்ஸ், கவர்மெண்ட்டோட நோட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதில் வந்து புதுசாக என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட ஒரு அட்டாமிக் ஸ்டேஷனில் இருக்கிற வேலை வாய்ப்பு டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிடாயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரியும். வா வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கீழே இருக்க டெலிகிராம்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை தொட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டுகளில் ரீடைரக்ட் பண்ணும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் தான் ஜாப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த நோட்டிஃபிகேஷன், அதில் இந்த ஜாப் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை வச்சா நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொன்னேன், கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் ஜஸ்ட் ஒரு 15 பேஜஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இந்திரா காந்தி சென்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தது, கல்பாக்கத்துலேருந்து. அண்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்டு கவர்மெண்ட் ஸ்டடீஸ் சாரி, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 15/4/2021, க்ளோசிங் டேட் வந்து 14/5/2021. என்னடா முடிஞ்சு போன டேட்டுக்கான ஜாப்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது 31 ஜூலை வரை இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்டட் பண்ணிட்டாங்க. அதுக்காண்டி தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்காங்க, www.icaicall.gov.in. அதில் தான் அந்த வெப்சைட் இது நோட்டிஃபிகேஷனுக்கு டவுன்லோட் பண்ணிக்கணும். அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ரெக்குயர்மெண்ட்னு சொல்லி என்னென்ன போஸ்டிங்னு கேட்டுருக்காங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 10 மேலே இருக்க போஸ்டிங்கு வந்து கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர் அண்டு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் அண்டு டிரைவர், அந்த மாதிரி போஸ்டிங் கேட்டிருக்காங்க. மொத்தம் 100 போஸ்டிங் கிட்ட இருக்குது. அண்டு சேல்ரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து குரூப் ஏக்கு வந்து சிலது 3 பேர் கொடுத்துட்ருக்காங்க. குரூப் மீதி ஃபுல்லாமே குரூப் சி சேல்ரி தான். அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமான குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படின்னா பிஹெச்டி முடிச்சிருக்கோம். மோஸ்ட்லி இதுக்கு வந்து பிஹெச்டி இன் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் எல்லாமே இருக்கணும். மீதி இருக்கிற டிரைவர், செக்யூரிட்டி கார்டு, ஒர்க் அசிஸ்டண்ட், கேன்டீன் அட்டண்டண்ட்டுக்கு வந்து ஒரு டிகிரி தேவை, அவ்வளோதான். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீடைல்ஸ், மினிமம் ஏஜ் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் 40 இருக்கலாம். அண்டு ஒவ்வொரு போஸ்ட்டிங்க்கும் தனித்தனியான இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இதை வந்து மொத்தமாக வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அது எப்படின்னா, மேலோட்டமாக இதை பற்றி தெரிஞ்சு ஒரே ஜாபை பற்றி சொல்ல முடியாது. பிகாஸ் இதுக்கு வந்து டோட்டல் 10 ஜாபுக்கும் இது இருக்குது, குவாலிஃபிகேஷன்ஸும் எலிஜிபிலிட்டியும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த PDFல தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த ஜாபுக்காண்டி அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணி தான் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி மேலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஜாப் டீச்சர்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.